வணக்கம். இன்றைக்கி நம்ம ரோடு ஆக்சிடெண்ட்டு எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க தான் வந்து விபத்தில் அடிபட்டு பயங்கரமான மரணம் ஏற்படுது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா செம்பட்டியில் கூட ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி அந்த பையன் அப்படியே போஸ்ட் மரத்து வயரில் தொங்கிக்கிட்டு இருந்தாப்புல. இதுக்கெல்லாம் என்ன காரணம், இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டை நம்ம எப்படி தவிர்க்கலாம், முக்கால்வாசி படித்தவங்க தான் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டில் பெரிய பெரிய ஆக்சிடெண்ட்டை மாட்டிக்கிறாங்க, படிக்காதவங்க கூட தப்பிச்சுக்கிறாங்க. படிக்கிற நம்ப படிச்சுக்கிருக்க நம்ப இதை பற்றி கொஞ்சமாக அவேர்னஸ் நமக்கு தேவை. ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன செய்யணும்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு புதுசாக ஒரு ஹைவேயில் வண்டி ஓட்ட போகிறோம். இப்போ நம்ம தெருவில் வண்டி ஓட்டுறோம், அதெல்லாம் வேறு. புதுசாக ஒரு ஹைவேயில் இப்போ வந்து ஒரு தேனி ரோட்டில் வண்டி ஓட்ட போகிறோம், இல்லை திருச்சிக்கு போகிறோம், திருச்சிக்கு வண்டியில் போகிறோம், இது மாதிரி ஏதோ ஒரு புது ஹைவே. உங்களுக்கு அது புது ஹைவேவாக இருக்கலாம், இல்லை ஏற்கனவே நீங்கள் அந்த ரோட்டில் ஓட்டி பழகியிருந்துருக்கலாம். நீங்கள் எப்போ வண்டியில் போனாலும் டூ வீலரில் போனாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, ரொம்ப லாங்காக இருந்தால் டூ வீலர் டிரைவிங் நீ அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு. இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, ஒரு வழியே இல்லை டூ வீலரில் தான் போய் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஓசி பைக் வாங்கக்கூடாது, நம்முடைய சொந்த பைக்காக தான் இருக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம ஓட்டுன அனுபவம் இல்லாத பைக்கை நம்ம வாங்கவே கூடாது. அனுபவம் உள்ள பைக்கை மட்டும்தான் நம்ம வாங்கி லாங் டிரைவ் வந்து நம்ம பண்ணணும். அனுபவம் இல்லாத பைக்கை நீங்கள் வாங்கி ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக பெரும் விபத்து ஏற்படும். அதே மாதிரி ரெண்டாவது, நைட் ட்ராவலை நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி ஆகணும். டூ வீலரில் போகிறவங்க நைட்டில் நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போனீங்கன்னா ரோடு நமக்கு எதுனே தெரியாது. கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை கலர் பார்டர் தான் நம்ம போகக்கூடிய, அந்த அவ்வளோதான் நமக்கு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டு, அந்த ரோட்டுக்குள்ளே தான் நம்ம போனோம். அப்போ எதிர்த்து என்ன வருது ஏது வருதுன்னே தெரியாது. முன்னாடி வர்றவங்க லைட் அடித்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ரோடே தெரியாது, டக்கு நம்ம என்ன செய்வோம், முள்ளுக்குள்ளேயோ செடிக்குள்ளேயோ இறக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நைட் டிரைவிங்கை கூடுமான வரையும் நம்ம வந்து தவிர்த்துடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்ஸ் போகக்கூடாது. ட்ரிபிள்ஸ் நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்பீடில் போகவும் கூடாது, ட்ரிபிள்ஸ் போகக்கூடாது. ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட் லெவலுக்கு மேலே போகிறப்ப என்ன செய்யும்னா கண்ட்ரோல் வந்து நமக்கு வந்து இருக்காது. ஏன்னா இப்போ ட்ரிபிள்ஸ் போகிறீங்கன்னா இன்ஜின் வந்து ஃபுல் லோடில் எப்போயுமே இருக்கும். ஃபுல் லோடில் இருக்கிறப்ப நீங்கள் ரொம்ப லாங்கில் போகிறப்ப ஒரு சட்டன் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கே ஒரு பாடி சோர்வாயிடும். அப்போ டக்குன்னு என்னாகணும், தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்ஸுன்றப்போ ஒரு ஃபுல்லாக ஒரு இதாகவே இருக்கும், ஒரு பின்னாடி இருந்தவங்க நம்ம மேலே அமுக்கிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நமக்கு ஒரு ஃப்ரீயான ஒரு இது கிடைக்காது, அப்போ அதிகபட்சமாக விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வண்டி ஓட்டக்கூடாது. நீங்கள் ட்ரிங்க்ஸ் அடித்து வண்டி ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் நிதானமே இருக்காது. கொஞ்ச நேரம் வேணால் நமக்கு கண்ட்ரோலாக இருக்குமே தவிர அதுக்கு மேலே போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிதானம் இருக்காது, அதனால் பெரும் விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் அதிகபட்சம் மது அருந்தாமல் மது அருந்திட்டு வண்டி ஓட்டாதீங்க. அதிகமாக நம்ம என்ன கவனத்தில் வச்சுக்கணும்னா, பொது ரோட்டில் நம்ம வண்டி ஓட்டுறப்ப அந்த ரோட்டோட தன்மை, அந்த ரோட்டோட வளைவு, எந்த இடத்துல மேடு இருக்கும், எந்த இடத்துல பள்ளம் இருக்கும், எந்த இடத்துல ஸ்பீட் பிரேக் இருக்கும், ஸோ எந்த இடத்துல இந்த மாதிரி இந்த இடம் பாருங்களே அவ்வளோ இதாக இருக்குது. அப்போ ரோட்டோட தன்மையை நமக்கு தெரியாதனால தான் மெயினாக ஆக்சிடெண்ட் ஆகுது. பொதுவாக நம்ம இப்போ இருக்க இளைஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, நமக்கு எல்லாமே தெரியும், நம்ம பார்க்காத ரோடாட, நம்ம பார்க்காத ஸ்பீடாடா அப்படின்ட்டு நீங்கள் உங்களுடைய தெனா ஓட்டுனால தான் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக விபத்து நடக்குது. மற்றபடி நீங்கள் எந்த ரோட்டில் நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போனாலும் இது நமக்கு புது ரோடு, இது நமக்கு வந்து பழக்கப்படாத ரோடு அப்படின்றத மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நம்ம வண்டி ஓட்டணும். அந்த ரோட்டில் நம்ம பல தடவை ஓட்டியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சி ஓட்டினீங்கன்னா ஒரு அசால்ட்டாக ஒரு கேர்லெஸ் வரும். அதே மாதிரி டூ வீலர் ஓட்டுறப்ப உங்களுடைய மிரர், ரெண்டு மிரரையுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த ரோட்டுக்குள்ளே தான் நீங்கள் போகணும். அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு கோடு போட்டிருப்பாங்க. அந்த சைடு பார்த்திங்கன்னா ஸ்பீடாக போகிறவங்க போவாங்க, இந்த சைடு நார்மலாக போகிறவங்க போவாங்க, இந்த சைடு டூ வீலர்காரங்க போவாங்க.
அதனால் வந்து ரோட்டில் நீங்கள் ஓட்டுறப்ப அதிகபட்சம் இந்த இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வண்டியில் போகிறப்ப மெயினாக நீங்கள் அங்கே கொடுக்குற சிம்பிள்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும், என்ன சிம்பிள்ஸு அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வண்டி ஓட்டணும். உங்கள் வண்டியில் முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட் எய்டு ஹிட் வச்சுக்கணும். முக்கியமாக ஒரு டிஞ்சரு, ஒரு டெட்டாயிலு, பஞ்சு, ஒரு பேண்டேஜு, அந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் எய்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா எங்கே வேணால் எப்போ வேணால் விபத்து நடக்கலாம். அதே மாதிரி டூ வீலருக்கும் தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பானர் செட்டு, கட்டிங் பேரு, டெஸ்டரு, ஒரு பஞ்சர் செட்டு, அந்த மாதிரி ஹிட்டு நீங்கள் வண்டியில் வச்சுக்கிறது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். சாலை விதிகளை கண்டிப்பாக நீங்கள் மதித்து தான் ஆகணும். சாலை விதிகளை கண்டிப்பாக நீங்கள் மதிக்கலைன்னா கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு அதை விபத்து ஆக முடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம ரோட்டில் வந்து நான் ஒரு ஆக்சிடெண்ட்டு பார்த்தேன். அது எப்படின்னா லைவாகவே பார்த்தேன். ஆக்சிடெண்ட் எப்படின்னா ஒரு பஸ்ஸு போய்க்கிருக்குது, அந்த பஸ்ஸு ஒரு இடத்துல பயணிகள் ஏற்றுறதுக்கு நிப்பாட்டுறாங்க. அந்த பயணிகள் ஏறுறாங்க, அந்த பயணிகள் வந்து இறங்குறாங்க, அந்த மேலே நடந்துகிட்டு பின்னாடி வந்த டூ வீலர் என்ன செய்யுது, இந்த பஸ்ஸை முந்திக்கிட்டு அந்த டூ வீலர் போகுது. அந்த பஸ்ஸுக்காரங்களும் வண்டி எடுத்துட்டாங்க, பஸ்ஸும் போகுது, இந்த டூ வீலரும் போகுது. அந்த டூ வீலர்காரர் என்ன பண்ணுறாருன்னா தனக்கு முன்னாடி ஏதாவது வண்டி வருதான்றதை பார்த்து அதை மட்டும்தான் பார்த்துட்டு ஓட்டுறாரே தவிர, அந்த பஸ்ஸு என்ன நடந்துச்சுன்னா அந்த பஸ்ஸோட சைடில் இருந்து ஒரு நாய் ஒன்று கொடுத்தாங்க. ஏன்னா அந்த நாய் வந்தது இது இந்த டூ வீலருக்கு தெரியாது. அப்போ அந்த நாய் என்ன செய்து பஸ்ஸை கடந்து இப்படி நேராக வருது, வந்து இந்த டூ வீலர் ஓட்டிகிட்டு போகிற பையனோட டயரில் மாட்டிக்கிச்சு. மாட்டிக்கிட்டு இந்த பையன் அந்த நாய் மேலே அடிக்குதான்றதுக்காக அதுவும் தப்பியிருக்கா, அப்படி வண்டியை திருப்பிடாப்பில் வண்டி அப்படி ஸ்லிப் ஆகி வந்துக்கிட்டு இருந்த பஸ்ஸோட முன்னாடி சக்கரத்தில் விழுந்துடுறப்பில் பஸ் அப்படியே அவரோட தலையில் ஏற்றுக்கு ஆள் ஸ்பாட் அவுட். இது நம்ம வாழக்காப்பட்டியில் திண்டுக்கல் நத்தாசாலையில் வாழக்காப்பட்டியில் சரி கொசவப்பட்டியில் நடந்து செய்து அதில் வந்து விபத்து வந்து எப்போ வேணால் எப்படி வேணால் ஏற்படலாம். எனக்கு கவனமில்லாமல் நம்ம ஓட்டவே கூடாது, ரொம்ப கவனமாக தான் ஓட்டணும். கவனமெல்லாம் ஓட்டோம்னா விபத்து வந்து நமக்கு வந்து எப்போ வேணால் நேரிடும். இன்னொன்று, வண்டி ஓட்டுறவங்க நமக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, நமக்கு ஒரு அம்மா அப்பா இருக்காங்க, நமக்கு குழந்தைங்க இருக்குது அப்படின்றத உணர்ந்து ஓட்டணும். நீங்கள் இவ்வளோ ஸ்பீடாக போய் நம்ம ஒன்றும் சாதிக்க போகிறது கிடையாது. லேட்டானாச்சுனா லேட்டானாலும் பிரச்சனை இல்லை, ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் லேட் ஆச்சுன்னா ஆஃபீஸில் திட்டுவாங்க, சரி ரைட் அதை இது பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் வெள்ளனாவே கிளம்புற மாதிரி நம்ம செட்டில் மாற்றிக்கணும். அதே மாதிரி வண்டி ஓட்டுறப்ப பழைய டயராக மாறிடுச்சுன்னா டயர் வந்து தேஞ்சிருக்கும், பட்டன்லாம் தேஞ்சிருக்கும், அதே டயரை வச்சு ஓட்டுறது என்றைக்குமே ஆபத்து தான். அப்புறம் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வண்டியோட இன்ஜின் ஆயில் மாற்றணும். ரொம்ப லாங்கில் போகிறவங்களுக்காக சொல்கிறேன், லோக்கலில் ஓட்டுறவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, லாங்கில் போகிறவங்களுக்கு இன்ஜின் ஆயில் மாற்றணும். ஏன்னா இன்ஜின் திரும்பி சீஸாக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஏர் செக் பண்ணணும். மெயினாக பார்த்தீங்கன்னா வண்டிக்கு வந்து ஏர் செக் பண்ணணும். நீங்கள் லாங் ட்ரைவ் போகிறீங்கன்னா வண்டிக்கு ஏர் செக் பண்ணணும், டயர்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஏர் ஃபில்ட்ரு எல்லாமே ஒரு தடவை நம்ம ஒரு செக்கப் பண்ணிட்டு நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகிறது உங்களுக்கு சேஃபாக இருக்கும். முக்கியமாக இன்சூரன்ஸ் போடணும். இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒருவேளை ஒரு விபத்து ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அது உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு பயனுள்ளதாக அமையும். அதனால் நிறையா மாணவர்கள் வந்து இன்சூரன்ஸ் போடாமல் தான் ஓட்டுறாங்க. ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா ஒரு கவனமின்மை. ரோட்டில் வந்து பிறகு பார்த்துட்டே ஓட்டுறது, இந்த மிரர்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம ஆளுக்கு மிரரை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா முடி எப்படி ஆடுது, முடி காற்றுல எப்படி பறக்குது, நம்ம முடி வந்து விஜய் மாதிரி பறக்குதா இல்லை அஜித் மாதிரி பறக்குதா, அப்படி ஃபுல் அப்படி அதை முடியை மட்டும்தான் பசங்க பார்த்து ஓட்டிகிட்டே இருப்பாங்க. தவிர வண்டியில் அந்த மிரரோட பயன்பாடே மறந்துட்டு முடியையும் முகத்தில் இருக்க அழகு இப்படி நம்ம அழகாக இருக்கமா இதை தான் மக்கள் பார்க்குறாங்களே தவிர, மற்றபடி அந்த மிரரை வந்து பின்னாடி என்ன வருது முன்னாடி என்ன வருதுன்னு பார்க்குறதில்ல. அதிகபட்ச ஆக்சிடெண்ட் இது ஒரு காரணம். நான் பார்த்துருக்கேன் பழைய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா அப்படி முடி பறக்கிறத அதை பார்த்துக்கிட்டே போய்கிட்டே இருப்பாங்க, லைட் டேங்கிட்டு மாறுவாங்க, முடிங்கிட்டு மாறும் அப்படி இதை தான் பார்ப்பாங்களே தவிர மற்றபடி வேறு எதுவும் பார்க்க மாட்டாங்க. அப்போ மெயினாக வந்து நீங்கள் ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஹெல்மெட் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஹெல்மெட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சமாவது உங்களுக்கு வந்து
சேஃபாக வந்து தப்பிக்க முடியும். ஏன்னா ஆக்சிடெண்ட்லாம் பெருகிடுச்சு. இப்போ டெய்லியும் பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட்டில் எனக்கு தெரிஞ்ச திண்டுக்கல்லே பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 10 பேர் 15 பேர் பார்த்தா சா இறப்பு மட்டும். அந்த வீடியோவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரி ஒரு நாலேஜுக்காக தான் எடுத்தேன், நானும் ரிஸ்க் எடுத்து தான் வண்டி ஓட்டிக்கிட்டே தான் எடுத்தேன். நான் இப்போ எடுத்த வீடியோவும் தப்பு தான், வண்டி ஓட்டிகிட்டே எடுக்கக்கூடாது. இருந்தாலும் மாணவர்களுக்கு சேஃபாக எடுத்தேன். மாணவர்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வாக இருக்காங்க செஞ்சேன். மற்றபடி வரணும் அதேமாதிரி இந்த மாதிரி நீங்கள் எங்கே போனாலும் சரி உங்கள் எண்ணம் உங்களுடைய கண்கள் எல்லாமே ரோட்டில் தான் இருக்கணும். நம்ம ஒரு நாலு இப்போ மேம்பாலத்தை வந்து கடக்க போகிறோம். இப்போ கடக்க போகிறப்ப பார்த்தீங்கன்னா மேம்பாலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு நாலு சைடு ரோடு இருக்கும். ஸோ அப்போ இதாக வண்டி வருது அதெல்லாம் பார்க்கணும். சல்லு நம்மளும் நம்ம சார் சர்றன்னு உள்ளே விட்ருவாங்க. அப்புறம் நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து விபத்து வந்து இப்போ பாருங்கள் அந்த பஸ்ஸு எப்படி வரும் வர்றாங்க பாருங்கள். நான் எங்கேன்னு இருக்கேன்னு பாருங்கள். இப்படி தான் வர ரோட்டில் போவாங்க. நம்ம தான் சேஃப்டியாக போகணும். இப்போ நைட் டைம்லன்னா என்னன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் லைட்டு போட்டிருப்பாங்க. அவ்வளோதான், ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது எனக்கு. அவ்வளோதான், என்னை இந்த அப்படியே புதஞ்சிருப்பேன். முன்னோட நான் அப்படியே புதஞ்சிருப்பேன். ஸோ அப்போ ரோட்டில் இழுத்து வர்றவங்க நம்ம சேஃப்டியை பார்க்கவே மாட்டாங்க. எப்போயுமே பார்த்திங்கன்னா இந்த கோயம்புத்தூர் பஸ்ஸு சென்னை பஸ்ஸுனால் அப்படி தான் வரும். நேருக்கு நேராக அடிக்கிற மாதிரி தான் வருவாங்க. இப்போ இந்த ரோட்டில் நம்ம போய் நான் நைட்டு வந்து கண்டிப்பாக நைட்டு நான் இந்த ரோட்டில் போயிருந்தேன்னா நான் நல்லா தூக்கி இருப்பாங்க. ஸோ நான் இதை எதுக்காக சொல்கிறேன்னா இந்த ஒரு வீடியோ கிளிப் மட்டும் எனக்கு கிடச்சி. அதனால் வந்து ரொம்ப சேஃப்டியாக போங்க. மேக்ஸிமம் 2